தூரமா இருந்தாலும் டேட்டிங் மீட்டிங்னு இல்லாம போனாலும் மனசுல எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் லவ் யூ மிஸ் யூன்னு ஒரு நாள் ஃபுல்லா சொன்னாலும் எப்பதான் பாப்போன்னு ஏங்கி ஏங்கி உருகிற ஒவ்வொரு உறவுக்கும் ஒரே பேரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆனாலும் அது எவ்வளவு அழகுன்னு சில பேருக்கு புரிஞ்சுக்க தெரியல. விடிய விடிய ஒரு நாள் ஃபுல்லா பேசுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, பட் கொஞ்ச நேரம் பேசினாலும் எவ்வளவு ஒருத்தா பேசுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். பேசுனதே பேசினா கண்டிப்பா போர் அடிச்சிடும், ஆனா புது புது விஷயங்களை பத்தி டெய்லியும் பேசலாம். இன்னைக்கு என்னெல்லாம் புதுசா பண்ணமோ அதை ஷேர் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும், சீக்கிரம் போர் அடிக்காது. கண்டிப்பா ஒர்க் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், சில டைம் டயர்ட்ல வந்து தூங்கிடுவோம். ஆனா எவ்வளோ பிஸியா இருந்தாலும் அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஒரு குட் நைட் மெசேஜ் அனுப்பிட்டு தூங்கினா கூட போதும், கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும், புரிஞ்சுப்பாங்க. டெய்லியும் முடியாம போனாலும் வீக்லி ஒன்ஸ் கொஞ்ச நேரம் வீடியோ கால்ல பேசலாம். அப்படி பேசும்போது ரெண்டு பேரோட கண்ணும் மாத்தி மாத்தி பாத்துக்கும் போது காதல் இன்னும் அழகா இருக்கும். உங்களுக்கு எப்ப வேலை இருக்குன்னு அவங்களுக்கும், அவங்க எப்ப பிஸியா இருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். எப்போ எப்ப முடியுமோ அப்போ அப்ப பேசிக்க கண்டிப்பா நேரம் கிடைக்கும். நாம படிக்கிற புக்ஸ், பாக்குற மூவிஸ், ரொம்ப பிடிச்ச யூடியூப் வீடியோஸ் இதெல்லாமே ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சுன்னா சாட் பண்றப்போ ஷேர் பண்ணலாம். அப்பதான் ரொம்ப மொக்கையா போற சாட்டும் ஆவி போற கடலையும் ஏதோ ஒரு டாபிக்கை பிடிச்சி ஜாலியா டிராவல் பண்ணும். அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாத விஷயங்களை கூட நம்ம நிறைய கத்துப்போம். தனிமைக்கும் நேரம் கொடுக்கணும், ஃபேமிலி கூடயும் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஊர் சுத்தணும். நம்ம லவ்வருக்காக இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டா அப்புறம் ஒரு நாள் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா வெறுத்து போயிடும். ஸோ லைஃப்ல எல்லாத்துக்குமே அதுக்கான நேரம் கொடுத்தா எந்த பிரச்சனையுமே வராது. உண்மையா இருக்கணும், நமக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனா பேசணும். ஜெலஸ் ஆனாலும் கோவம் வந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் ஃபீல் பண்ணாலும் அதை வெளிப்படையா ஷேர் பண்ணணும். அப்போதான் நம்ம லவர் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம சோகமா இருக்கும் போதெல்லாம் மொக்கப்படாச்சும் சிரிக்க வைப்பாங்க. காதல் விஷயத்துல ஒரு ப்ரூஃபே இல்லாம போலீஸ் மாதிரி சந்தேகப்படக்கூடாது, நீதிபதி மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது, வக்கீல் மாதிரி வாதாடக்கூடாது. நம்ம லவர் ஃபோன் எடுக்கலனாலும் பிஸியா இருந்தாலும் ஆன்லைன்ல லேட்டா ரிப்ளை பண்ணாலும் அவங்க வேற யாருக்கூடயே கடலை போறாங்கன்னு நினைக்கிற தாட்ஸை முதல்ல தூக்கி போடணும். வெயிட் பண்ணணும், சந்தேகப்படாம காத்திருக்கணும். கண்டிப்பா அவங்களே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு டைம் கிடைக்கிறப்போ நம்மளை தேடி வந்து பேசுவாங்க, கொஞ்சுவாங்க. நம்ம காதல் மேல நாம எப்பவும் நம்பிக்கையோட இருக்கணும். 1000 பேர் 1000 சொன்னாலும் என்னைக்கும் விட்டு கொடுக்கவே கூடாது. ரொம்ப மிஸ் பண்ணணும், நிறைய லவ் பண்ணணும். காதல் சொர்க்கத்துல வலி இருந்தாதான் சுகம் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கஷ்டம்தான், நிறைய பேரு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க, சொல்லுவாங்க. சில லவ்வர்ஸ் புரிஞ்சிக்காம பிரிஞ்சு கூட போயிருப்பாங்க. யார் சொல்றதையும் காதல வாங்கிக்காம ரொம்ப பெருசா யோசிக்காம புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒரு நாள் மீட் பண்ணுவீங்க, அப்போ இதோட வேல்யூ புரியும். ரெண்டு பேரோட கண்ணும் பேச முடியாம அழுதுட்டே இருக்கும், நம்ம மனசு இயங்கினதெல்லாம் போதுன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே சிரிக்கும். அப்போ கட்டிக்கோங்க, நல்லா இறுக்கமா கையை பிடிச்சிக்கோங்க. அந்த நேரம் இந்த உலகத்தை மறந்து இவ்வளோ நாள் பூட்டி வச்சிருந்த எல்லா முத்தங்களையும் கேப் விடாம கொடுத்துட்டே இருங்க. அதே சமயம் டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன், அதையும் பார்க்க மறக்காதீங்க. தூரமா இருந்தாலும் நம்ம கூடயே அவங்க இருக்காங்கன்னு தோணும், நம்மளை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அழும்போது திடீர்னு அவங்க கால் வரும், சிரிக்கும் போது அவங்க ஞாபகம் வரும். ஞாபகம் வரப்பெல்லாம் பேச தோணும், பேசக்குள்ள லவ் யூன்னு சொல்ல தோணும். தைரியமா சொல்லுவோம், ஃபீல் பண்ணுவோம், அழுவோம், கொஞ்சமா சிரிப்போம், நிறைய மிஸ் பண்ணுவோம், காதலிப்போம்.
காதலை நேசிப்போம். சிங்கிள்லாம் கெத்து, இந்த லவ்வே வேணான்னு யார் சொன்னாலும் ஹலோ நீங்க போய் சொல்றீங்கன்னு நம்ம சிரிப்பு காட்டி கொடுத்தா அதான் காதல். அது யாரையும் விட்டு வைக்காது.